தலைவா உன் போட்டோ வீட்டு ஃபுல்லா வச்சிருக்கேன் தலைவா பார்த்தா வார்த்தையே வரல தலைவா ஏதோ மூணாவது மனுஷன் மாதிரி வந்து நிக்கிறீங்க தலைவா சான்ஸ் இல்ல தலைவா நீங்க கையை கொடுத்து கட்டி பிடிக்கணும் தலைவா உங்க காலில் விழணும் தலைவா நானு புகழும் புதுவன் ஒருவனுக்கே நீ நதி போல ஓடிக்கொண்டீர் எந்த பேர்வைக்கும் வெற்றிகள் பேர்வைக்குமே உன்னை உள்ளத்தில் பூர்வைக்குமே எல்லா புகழும் நல்ல விஷயம் சொல்லுங்க தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு சீக்கிரம் யாரும் யாரையும் மனசுல வைக்க மாட்டாங்க ஒன்ஸ் மனசுல வச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களை எப்பவுமே மறக்க மாட்டாங்க அப்படிங்கறது உண்மை அது வந்து இங்க நாம பாத்துக்கிட்டே இருக்கோம் இளைய தளபதி விஜய் அவர்களுக்கு வந்து ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்காங்க அப்படிங்கறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அது வந்து நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்ல பட் அவருக்கு வந்து அதி தீவிரமான ரசிகர்கள் அதே மாதிரி அதி தீவிரமான ரசிகர்களும் இருக்காங்க அப்படிங்கறதுக்கு இங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இப்ப நீங்க பாக்க போறீங்க சார் இங்க ஒரு பொண்ணு தனக்கு காலில் அடிபட்டாலும் கூட எனக்கு பிரச்சனை இல்ல பட் நான் இளைய தளபதி விஜய் அவர்களை பார்க்கணும் அப்படிங்கறதுக்காக உங்களை பாக்குறதுக்காகவே இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க உங்களை பத்தி நிறைய நல்ல விஷயங்களும் சேகரிச்சும் கொண்டு வந்திருக்காங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்க அவங்களை கூப்பிடலாமா வாங்க சொல்லுங்க எப்படி இருக்கு இந்த தருணம் இதுக்காக தான் நீங்க வந்து ரொம்ப நேரமா காத்திருந்தீங்க அவரை மீட் பண்ணிட்டீங்க உங்களுடைய சிரிப்பே சொல்லுது அது எவ்வளவு சந்தோஷம்னு இப்ப வார்த்தையாம சொல்லிடுங்க ஆக்சுவலி இந்த மொமெண்ட்காக தான் நான் ரொம்ப வருஷமா காத்துக்கிட்டு இருக்கேன் என்னோட ஆம்பிஷன் வந்து கோரியோகிராஃபர் சோ நான் நினைச்சேன் இளைய தளபதி எல்லாம் வந்துட்டு ஏதாவது சினி ஃபங்க்ஷன்ல இல்லாட்டி ஏதாவது ஷூட்டிங் நடக்கும்போது அந்த தூரத்துல இருந்தா பார்க்க முடியும்ட்டு ஆனா நான் இந்த மாதிரி ஒரு மொமெண்ட் எக்ஸ்பெக்டே பண்ணல அண்ட் அதுவும் நான் அவருக்காக பண்ணியிருந்த ஆல்பம் அவரே எடுத்துக்கிட்டாரு தேங்க்ஸ் எ லாட் இளைய தளபதி டாக்டர் விஜய் அடுத்து பண்ணி